வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் இந்த பேங்க்கில் மட்டும் என்னால் லோன் எடுக்கவே முடியாதா ஸோ அதுக்கு என்ன தான் வந்துட்டு மினிமம் மேக்சிமம் ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டியை சொல்லுங்கள் ஸோ எனக்கு பேங்கில் வந்துட்டு லோன் எடுக்கணும் ஏன்னா பேங்க்குக்கும் நம்ம ஃபைனான்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா வட்டி ரொம்ப வித்தியாசப்படுங்க ஸோ அதனால் நான் அங்கே லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்கள் நம்மக்கிட்ட கமெண்ட் மூலியமாக வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க பேங்க்கில் லோன் எடுக்க முடியாதா என்னோட சிவில் இம்பேக்டில் இருக்கே அப்படின்னு வந்து நிறையா பேரோட கேள்வி கண்டிப்பாக எடுக்க முடியும் உங்களாலையும் பேங்க்கில் வந்து லோன் எடுக்க முடியும் அதுக்கு எப்படி உங்களோட சிவில் ஸ்கோர் இருக்கணும் அதில் என்னென்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் அது இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஏஜ் கேட்டகரி என்ன சிவில் ஸ்கோர் எவ்வளவு இருக்கணும் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு இருந்தால் உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இது வந்துட்டு எல்லா பேங்க்குக்குமே பார்த்திங்கன்னா அப்ளிக்கபிள் தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஸோ நிறைய இந்த இல்லீகல் அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குது அதனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுப்போம் அதை எல்லாத்தையுமே நம்மளால் வந்துட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் டெலகிராம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம் இதெலாம் நான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவேன் நான் ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணிணா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்பெஷலி வந்துட்டு நான் வாட்ஸ்அப் ஸோ அந்த சேனலில் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன் அதிகமாக அதில் தான் ஷேர் பண்ணுவேன் ஸோ அதுதான் நிறைய பேருக்கு யூஸ் கரெக்டாக வந்து ஈஸியாக இருக்குது அது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிணா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது அதுலேருந்து நம்ம எப்பவுமே சொல்கிறது உண்டுங்க லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே போங்க இல்லைன்னா தயவு செஞ்சு வந்துட்டு போகாதுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கோம் ஸோ நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது அப்படி இருக்கக்கூடிய நிறைய பேர் தொடர்ந்து புலம்புற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு லோன் தேவை ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமாக அத்தியாவசியத்துக்காக வந்துட்டு இந்த லோன் தேவையே கிடையாது கொடுத்தாங்க நான் எடுத்துகிட்டு வெளியில் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்ணேன் அது என்ன அந்த காசை எப்படி வாங்கினேன் என்ன செலவு பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க அதனால தான் சொல்கிறேன் லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க இப்போ ஏன் எல்லாருமே பேங்க்கை தேடி போகிறாங்க ஸோ பேங்க்கில் லோன் வாங்கினா பெட்ரு நீங்கள் யாருக்கையாவது நான் லோன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து பர்சனல் லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ பேங்க்கு தானே எதுவும் ஃபைனான்ஸ்லாம் போயிடல அப்படின்ற மாதிரி உடனே கேட்பாங்க அது ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்கில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஸோ பெனிஃபிட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக வந்துட்டு இந்த மாதிரி அடாவளித்தனம் பண்ணுறது மிரட்டுறது உருட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா ஸோ ஆர்பிஐ ரூல்ஸ் படி நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் பணத்தை கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருப்பாங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கம்மி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஸோ லேட் பேமெண்ட் சாய்ஸு பெனால்ட்டி இதெல்லாம் நீங்கள் மற்ற பேங்க்ஸை விட கம்பேர் பண்ணக்கூட கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரலு நேஷ்னலு ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டார்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு லேட் மேமெண்ட் ஆய்ஸி பனாட்டி இது எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு முக்கியமான விஷயம் இதுக்காக தான் போகிறாங்க ஸோ சேஃப்டி இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் முக்கியமானது என்னென்னா ஸோ இதெல்லாம் நம்மளே த்ரெட் அண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ மிரட்டி உரட்டி பணம் இது பண்ண மாட்டாங்க வட்டி கம்மி இதில் மிக மிக வந்துட்டு எல்லோரும் போகிறதுக்கான மெயின் ரீசன் வட்டி ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதனால தான் வந்துட்டு ஸோ இந்த பேங்க் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க ஸோ நம்மளும் இதுக்குள்ளே போகலாம்னா வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பேருக்கு அந்த பிஜினஸ் ஏப்பா அவனு லோன் கொடுக்குறா இவனும் லோன் கொடுக்குறான் அவ்வளோதானா என்ன பெருசாக வித்தியாசம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு கேள்விகள் இருக்கும் இந்த கம்பேரிசனாக நீங்கள் பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டிங் அதிகபட்சமாக அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதின் பதிமூணு பதினாலு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அதுலேயும் ஃபைனான்ஸ் அவங்களே தனியாக பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு பதினேழு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க அதிகமாக இதை தாண்டி வந்துட்டு போகாது ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபைனான்ஸ்குள்ளே போகிறீங்க இல்லை வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம்மே வந்துட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அவங்கள்ட்ட ஜீரோடேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களோட சிவில் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜீரோ மேக்ஸிம் போகாத ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கொள்ளையாக வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டு போயிட்டுருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு மேஜர் வித்தியாசம் இது எங்கே தினமும் உங்களுக்கு மாறுபடும் நீங்கள் வந்துட்டு ஒரு கடைசியாக கட்டி முடிக்க கொள்கிற நீங்கள் அதை கால்குலேட் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு வாங்கின அமௌண்ட்டை விட நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க இல்லை வந்துட்டு ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க இல்லை வந்துட்டு ஒரு லட்ச ஏதாவது சம்திங் வாங்கின அமௌண்ட்டோட நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாங்கின அமௌண்ட்லேருந்து கம்மியாக தான் நீங்கள் இதை வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு வந்துட்டு அதான் பர்சன்டேஜ் சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு பதிமூணாயிரம் கட்டியிருப்பீங்க அவ்வளோதான் ஆனால் அதுவே நாற்பது பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பாருங்களேன் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பாருங்கள் அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுறீங்க ஆ ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் பர்சன்டேஜில் நீங்கள் ஒன்று முப்பத்தெட்டு வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இதுதான் முப்பத்தெட்டாயிரம் எங்கே இருக்குது வெறும் வந்துட்டு பதிமூணாயிரம் ஆறாயிரம் இதெல்லாம் இங்கே இருக்குது ஸோ இதனால தான் பேங்கு தேடி நிறைய பேர் வராங்க சரி ஓகே இப்போ காமனாக பேங்க்ல என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு வந்துட்டு ஒரு கஸ்டமர் வராருனா பர்சனல் லோனுக்காக வராருனா காமனாக பேங்க்ல என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களோட சிவில் ஸ்கோர் அப்படின்றது செவன் ஹண்ட்ரட் அபோவ் இருக்கணும் இது ரொம்ப கம்பல்சரி ஸோ செவன் ஹண்ட்ரட் அபவ் இருக்கணும் ஸோ ஒருவேளை அது கம்மியாக இருக்குன்னா அது ஏன் கம்மியாக இருக்குது அது உங்களோட ஃபால்ட்டா இல்லை வேறு யாரோட ஃபால்ட்டா அப்படின்றத செக் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் ஆஃப்லைனில் போனால் தான் ஆன்லைனில் போனீங்கன்னா அதெல்லாம் கிடையாது செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே இல்லை உங்களுக்கு சிவில் ஏதாவது இம்பாக்ட் இருக்குன்னா டக்குன்னு வந்து ரிஜெக்ட் அடிச்சிருவாங்க ஏன்னா பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கஸ்டமர் கரெக்டாக பேமெண்ட் பண்ணுற கஸ்டமர் அவங்கள்ட்ட இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க ஏஜ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பேங்க்கில் வந்துட்டு லோன் அப்படின்றத கொடுப்பாங்க ஸோ அதில் ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு ஏஜ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இருபத்தி ஒன்று அப்படின்றது எல்லாத்தையுமே தான் ஒரு ஐம்பத்தஞ்சுன்ற வந்துட்டு அறுபது போலாம் அறுபத்திரெண்டு அதிகமாக எனக்கு தெரிஞ்சு அறுபத்தஞ்சு வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேட்டகரியில் பர்சனல் லோன் அப்படின்றத வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேலரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துலருந்து உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி தாங்க ஸோ இதாவது நான் பேங்க்கில் சொல்கிறேன் அந்த லோன் அமௌண்ட்டு கூட சாரி உங்களோட சம்பளம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் மினிமம் இருந்தாலே உங்களுக்கு போதுமான ஒன்று தான் ஸோ உங்களுக்கு சேலரி ஸ்லிப் கொடுக்குறாங்க இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்கிறாங்க இதெல்லாம் பிடிச்சாலே போதும் ஸோ உங்களுக்கு கம்பல்சரி வந்துட்டு அவங்க லோன் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருவாங்க இதற்கடுத்தது நீங்கள் ஒரு வருடமாவது நீங்கள் இப்போ வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷமாக அங்கே வேலை செஞ்சிருக்கணும் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாவது நீங்கள் அங்கே வேலை செஞ்சிருக்கணும் ஒரு மூணு மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு லாஸ்ட்டு ஒன் மந்த்த்க்கான சாலரி ஸ்லிப் இருந்தால் கூட போதும் சேலரி சர்டிஃபிகேட் ஒரு சில இதில் சேலரி சர்டிஃபிகேட் கூட கேட்குறாங்க ஒரு சில இதில் வந்துட்டு சாலரி ஸ்லிப் அப்படின்றது கேட்பாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூணு மாதம் அவ்வளோதான் ஸோ பேங்க் லோனை அதாவது இதை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அமௌண்ட் ஒன் லேக்கு அபோலாம் நீங்கள் போறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆறு மாதம் சாரி வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு அபோ போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க உங்களோட ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் வச்சு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது பேங்க்கில் லோன் எடுக்கிறது அப்படின்னா வந்துட்டு ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்க தான் ஐயோ இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்ட் தான் இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துட்டு லோன் கிடைக்கும் இந்த மாதிரி பேங்க்ஸில் அதிகமாக டென்யூர் டேட் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி நாலு மாதம் வரைக்கும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு எண்பத்தி நாலு நம்ம ஆப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ளக்சிபல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ண மாட்டாங்க அவங்க கொடுக்கறது தான் இங்கே வந்துட்டு ஒரு சில இதில்லாம் இந்த ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷனையும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ வழக்கம் போல் நம்மளோட பேன் கார்டு ஆதார் கார்டு அவ்வளோ தான் ஸோ இது இது மட்டும் இருந்தாலே போதும் ஆனால் க ரீசெண்டாக கரண்ட்டு பில்லு இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இதில் லோன் அப்படின்றத வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ நம்ம கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு பேங்க்கு போகிறது பெட்ரு ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிறது உண்டு நீங்கள் லோனுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள் வந்துட்டு பேங்க்குக்கு போகிறது இங்கே போகிறது யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கைமாத்தான் வாங்கி அந்த பணத்தை ரெடி பண்ணி கட்ட பாருங்கள் ஸோ இதுதான் நல்ல வழி உங்களால் இங்கே எங்கேயுமே ரெடி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறமேட்டி தான் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே வந்துட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் சொல்லியிருக்கேன்னா அவ்வளோ இதெல்லாம் கிடையாது என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக இதை அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா கடன் வாங்கிட்டு கட்ட முடியல இல்லை வட்டி ஏறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அனுபவிக்கிறவங்க ஸோ அதை நான் நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் செய்கிற இடத்துலையே கேட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கைமாத்தா கொடுங்க இல்லை மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி கேட்டு பார்த்து அதை கிளியர் பண்ணுங்கள் அதுதான் பெட்டராக இருக்கும் ஒரு மாதம் நீங்கள் வந்துட்டு பிடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பட் இந்த மாதிரி லோன் செக்டர்க்களை வந்துட்டிங்கன்னா நமக்கு அதுக்காக இது வந்துட்டு பெரிய வந்துட்டு எதிரியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நிறையா பேரோட லைஃப்பில் வந்துட்டு விளக்கேற்றி வச்சிருக்குது இந்த விஷயம் லோன் ஆப்ஷன் அப்படின்றத எவ்வளோ பேர் இந்த லோனை பயன்படுத்தி அவங்க வந்து பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம எப்பவுமே சரிங்க அதாவது அளவுக்கு மெஞ்சுனால் வந்துட்டு அம்மிர்தமே வந்துட்டு விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே தான் இதுலேயும் நம்ம தேவைக்கு நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னாலே போதும் அது நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு தேவைக்கு மிஞ்சி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளை பெரிய சிக்கலில் போய் மாட்ட விட்டுரும் அதனால் தான் சொல்கிறேன் ஸோ லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ பேங்க்கில் எப்படி நம்ம லோன் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம கமண்ட் பிளேனில் வந்து சந்திக்கலாம் நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்